உன்னத பாட்டுகள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை வாசித்து நாம் தியானிக்க போகின்றோம் சேர்ந்து வாசிப்போம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் மட்டும் நாம் சேர்ந்து கவனித்து வாசிக்கப் போகின்றோம் நான் நித்திரை பண்ணினேன் சேர்ந்து வாசிப்போம் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் ஒடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவைத் திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப் போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறுபத்தரவு கொடுக்கவில்லை அன்பானவர்களே இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒரு மனவாளி தன் மணவாளனுடைய அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு அருள் அவளுக்கு அருளப்பட்டதை இழந்து போய் திண்டாடுகின்ற பின் பின்பு வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு காண்பிக்கின்றது நம்முடைய ஆத்மீக வாழ்விலே நம்முடைய ஆத்ம மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவருடன் நமக்கு இருக்கின்றதான அந்த உறவு ஐக்கியம் அதில் ஒரு பகுதியை இது நமக்கு காண்பிக்கின்றது இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட முறையிலே ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சபையானது இயேசுவோடு கூட ஒரு சரியான உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ரெண்டு கண்ணோட்டத்திலே இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது அது இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை பலப்படுத்துகிறதாக இருக்கின்றது எனவே கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுவது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு உண்மை கிறிஸ்தவ ஜீவியம் அந்த அவ்விதமான ஜீவியம் செய்யும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் சகல நன்மைகளை பெற்று அவருடைய திட்டத்துக்குள் நாம் வளர்ந்து முன்னே செல்ல முடியும் மற்றபடி ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று சொல்வதில் பெரிய விசேஷம் இல்லை நாம் எண்ணிக்கையில் ஒருவராக இருக்க முடியுமே ஒழிய அந்த கிறிஸ்துவினால் வருகிற தேவ தேவாசிர்வாதங்களையும் கிறிஸ்து மூலமாக வருகின்ற அந்த தேவ திட்டங்களையும் நாம் பெற்று நிறைவேற்ற அனுபவிக்க முடியாது எனவே இந்த வார்த்தைகளை தயவு செய்து கவனத்துடன் செவி கொடுங்கள் முதலாவது இந்த இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கு அந்த சூலமித்தி என்ன சொல்லுகிறாள் நான் நித்திரை பண்ணினேன் என்று சொல்லுகிறாள் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லுகிறாள் நித்திரை பண்ணுவது என்று சொல்லுவது சாதாரணமாக நித்திரையை காட்டுகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே சில மணி நேரங்கள் தூக்கம் அவசியம் அந்த நித்திரை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது ஆகவே அந்த நித்திரை மனிதனுக்கு தேவையான நித்திரை நித்திரை செய்ய வேண்டிய நேரம் நிம்மதியாக நித்திரை செய்து எழும்ப வேண்டும் இங்கே இன்னொரு நித்திரை சொல்லப்பட்டிருக்கிறது நித்திரை என்று சொல்லும் பொழுது நாம் நாம் செயல்பட்டு கொண்டிராத ஒரு நேரம் நாம் கவனத்துடன் இராத ஒரு நேரம் அதுதான் ஒரு நித்திரை உள்ளான நிலையில் அல்லது ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுக்கும் பொழுது நித்திரை என்று சொல்லுவது எதை காட்டுகிறேன்னு சொன்ன நாம அறியல நம் நித்திரை பண்ணும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்குன்னு நமக்கு தெரிகிறது இல்லை அப்படி ஒரு கவனம் இல்லை அப்படிப்பட்ட நேரம் நாம் செயல்படவும் இல்லை நாம் ஒன்றும் அறியவும் ஒன்றும் கவனித்துக் கொண்டிருக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு பக்கம் இந்த நித்திரைக்கும் மரணத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது நித்திரை என்பது ஒரு விதத்திலே அந்த மரணத்துக்கு ஒரு சாயலாக இருக்கிறது மரணம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கு அப்போ ஒரு நித்திரை அந்த நித்திரை இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே முடியும் எழும்புவார்கள் அதுபோல ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி ஒரு நித்திரை நாம் செய்கின்றோம் சின்ன ஒரு நித்திரை செய்கின்றோம் இப்பொழுது இந்த நித்திரை என்பது கூட மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே சில வேளை வந்து விடுகிறது சில வேளை வந்து விடுகிறது எப்பொழுதும் ஒரு மனிதன் ரொம்ப விழிப்பாக ரொம்ப ஆவியில் உற்சாகமாக உன்னத நிலையிலே நின்று கொண்டிருப்பதில்லை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே வருகிற நேரங்கள் உண்டு திரும்ப மேலே எழும்புகிற நேரங்கள் உண்டு இப்படிதான் மனித வாழ்க்கை செல்லுகிறது அதேவேளை இந்த நித்திரை என்பதிலே ரெண்டு விதமான தூக்கம் இருக்கிறது ஒன்று வந்து ஆழ்ந்த நித்திரை அப்படி ஆழ்ந்த நித்திரை பண்ணும் பொழுது மொத்தம் ஒன்றுமே தெரியாது இடி விழுந்தாலும் எழும்ப எழும்பமாட்டான் அப்படி சொல்லுவார்கள் என்ன சத்தம் கேட்டாலும் எழும்பாத ஒரு ஆழ்ந்த நித்திரையாக இருக்கும் ஆனால் மற்றபடி சாதாரணமான நித்திரையை பார்த்தால் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் எழும்பிடுவார்கள் ஒரு அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டால் உடனே என்ன செய்திருவாள் எழும்பிடுவார்கள் நாய் குறைக்கிற சத்தம் கேட்டா விழிப்பு வந்துடும் இது வந்து சாதாரண நார்மலான ஒரு நித்திரை ஆழ்ந்த நித்திரைன்னு சொல்ல அலாரம் அடித்தாலும் முழிப்போராது எதடித்தாலும் விழிப்பு வராது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நித்திரை இந்த சூலமித்தி சொல்லுகிற நித்திரை எப்படிப்பட்ட நித்திரைன்னு சொன்னால் நான் நித்திரை பண்ணினேன் ஆனால் என் இதயமோ விழித்திருந்தது நித்திரை பண்ணினேன் என் இதயமோ எப்படி இருந்தது விழித்திருந்தது அப்ப இது ஒரு சாதாரண நித்திரை கத்திரங்கு ஸ்தோத்திரம் சாதாரண நித்திரை ஆவிக்குரிய ஜீவியத்தின் பாதியில் எடுத்தாலும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பின்னடைவு சின்ன ஒரு பின்னடைவு இதையும் விழித்துத்தான் இருக்கிறது நித்திரை வந்துவிட்டது ஆனால் முற்றிலும் ஒரு உணர்வும் இல்லாமல் போகவில்லை தெய்வனை பற்றி உணர்வில்லாத நிலை சபையை பற்றி ஆராதனை பற்றி தெய்வீகத்தை பற்றி ஒரு உணர்வு இழந்த ஒரு நிலை என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பின்னடைவு சொல்லுவார்கள் நல்ல ஜபத்திலே ஒரு உற்சாகம் வரலையே வேத வாசிப்பிலே அவ்வளவு ஒரு சந்தோஷம் வரலையே ஆராதனையிலே அவ்வளவு ஒரு ஈடுபாடு வரலையே என்று சொல்லுவார்கள் இருக்கிறது ஆனால் இன்னும் இருக்க வேண்டிய நிலைக்கு நல்ல ஒரு நிலையில் இல்லை அந்த உணர்வு நல்ல நிலையில் இல்லை உணர்வு முற்றும் இல்லாத நிலையை நான் சொல்லவில்லை உணர்வு இருக்கிறது நிலையில் இல்லை அந்த ஒரு நிலைதான் அன்றைக்கு சூலமித்திக்கு இருந்தது இப்படி சில வேளைகளில் நாம் ஆகிவிடுகிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இப்படியாக இந்த நித்திரை என்று சொல்லும் பொழுது எபேசியர் ஐந்து பதினான்கு சொல்லுகிறது தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே இந்த நித்திரையை பற்றி பைபிள் நமக்கு என்ன சொல்லுது தூங்குகிற நீ எழுந்திரு விழித்து எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார் உயிர்ப்பிப்பார் நீ என்ன செய்ய வேண்டும் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்ய வேண்டுமா எழும்பணும் மரித்தோர் என்று சொல்லும் பொழுது யார் ரெண்டு ஒன்று சொல்லுகிறது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கிடந்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லுகிறது அப்போ இந்த அக்கிரமம் செய்து பாவத்துக்குள் ஆகி இருக்கிறவர்கள்தான் வேதத்தின்படி மறித்திருக்கிற கூட்டம் ஆனால் நாமோ விழித்தெழும் என கூட்டம் ஆனால் இப்பொழுது ஒரு தூக்கம் வந்திருக்கிறது இப்ப தூங்குன உடனே நம்ம எந்த சைட்ல போகிறோம் அந்த மரித்தோர் கூட்டத்தோடு நாமும் சேர போகிறோம் அதுக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு எச்சரிப்பு வருகிறது தூங்குகிற நீ விழித்து அந்த மரித்தோரை விட்டு நீ என்ன செய்து விடு எழுந்து விடு அப்பொழுது கிறிஸ்துவ என்ன செய்வார் பிரகாசிப்பிப்பார் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார் ஆனால் நாமோ இப்பொழுது தூங்குகிற தூக்கத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும் எழும்ப வேண்டும் ஸ்தோத்ரா ஒரு நாள் நாம் பாவத்திலே மறித்து கிடந்தோம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் அலையூயா அதோடைய ரட்சிப்பு ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் திரும்ப ஒருவித தூக்கத்துக்குள் போகிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழும்பு நீ எழும்பு ஏனென்றால் நீ வேதத்தை அறிந்தவன் நீ ரட்சிப்பை பெற்றவன் நீ என்னுடைய சகல கிருபைகளையும் வல்லமையும் அனுபவித்தவன் அனுபவித்தவள் எனவே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் அந்த மருத்தோர் கூட்டத்தை விட்டு நீ எழும்ப வேண்டும் அப்பொழுது நான் உன்னை பிரகாசமாய் மாற்றுவேன் அல்ல இந்த மருத்தோர் கூட்டம் என்று சொல்லும் பொழுது பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழக்கூடிய கூட்டம் அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க போகும் உங்க வாழ்க்கையில இந்த பயங்கரமான தூக்கம் சம்பவிக்க தொடங்கும் தூங்கி தூங்கி நாம் மருத்தோருடைய இடத்துக்கு போய்விடுகிறோம் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து அறியாதவர்கள் தேவனை குறித்து அறியாதவர்கள் அவர்களோடு நீங்கள் பணி செய்கிறீர்கள் அவர்களோடு நீங்கள் பல காரியங்களை ஈடுபடுகிறீர்கள் சரி ஆனால் உங்களுடைய இதயம் பேசக்கூடிய திறந்து ஒரு நட்புறவு அவர்களிடத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஐக்கியம் அவர்களோடு இருக்கிறது என்று அர்த்தம் பேசுவதும் பழகுவதும் ஒன்றாய் பணி செய்வதும் அது வேற விஷயம் ஆனால் உங்களுடைய இதயபூர்வமான ஒரு ஒட்டுதல் நட்பு அங்கே இருக்கும் என்றால் அங்கே உங்களுக்கு ஒரு பங்கு வந்துவிட்டது விட்டது ஐக்கியம் வந்து அப்பொழுது அவர்களுடைய ஆலோசனை உங்களிடத்து வருகிறது அவர்களுடைய வழிகள் உங்கள் வாழ்க்கையிலும் எழும்ப தொடங்குகிறது நீங்கள் உங்கள் பிரகாசத்தை இழந்து கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் இழந்து ஒரு மறித்த நிலைக்கு நீங்கள் கடந்து போகின்றீர்கள் எனவே நீங்கள் அந்த நிலையிலிருந்து எழும்பணும்னு சொல்றார் மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொன்னா இந்த மாதிரிப்பட்ட நட்புகளை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுக்குள் வா என்று அர்த்தம் அலிலூயா அன்பானவர்களே இன்றைக்கு யார் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல உணர்வை நான் இழந்து நிற்கிறேனே என்று வருத்தப்படுகிறீர்கள் ஜெபத்தில் எனக்கு உற்சாகமில்லை இல்லை வேத வாசிப்புல எனக்கு முன்னிருந்த உற்சாகம் இல்லை ஆராதனையிலே ஊழியத்திலே ஆத்ம ஆதாயத்திலே ஒரு ஒரு வித உணர்வற்ற நிலையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கே தெரியுது நான் வந்து அவ்வளவு சரியா இல்லைன்னு சொல்லி அப்படி என்றால் உங்களுடைய ஐக்கியங்களை குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும் யாரோடு அதிக நேரம் செலவு பண்ணுகிறீர்கள் யாரோடு உங்கள் எல்லாம் இருதயத்தை திறந்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் யாரோடு நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்து அவர்களோடு இருக்கிறீர்கள் இந்த மாதிரி நட்புகள் இன்றைக்கு இந்த பாவத்தில் கிடக்கிற கூட்டமா இருக்கும் என்றால் மறித்தோர் கூட்டமா இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார் நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு அல்லூயா நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு அப்பொழுது கிறிஸ்துவை மறுபடியும் என்ன செய்வார் பிரகாசிப்பிப்பார் அப்போ இந்த மாதிரி ஒரு நித்திரை உள்ளே ஒரு சின்ன விழிப்பு இருக்கிறது சின்ன விழித்து இருக்கிறது ஆனாலும் தெரிகிறது நான் ஒரு நித்திரையில் இருக்கிறேன் அமேன் அன்பானவர்களே இதை விட்டு நாம் எழும்ப வேண்டிய காலமாக இருக்கின்றது கத்திரிக்கி ஸ்தோத்திரம் இன்னும் நாம் அறிவோம் மரித்தோரும் மவுனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை தேவனை துதியார்கள் விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அவர்கள் தேவனை என்ன செய்ய மாட்டார்களா துதிக்க மாட்டார்கள் தேவனை துதிக்காத கூட்டம் மரித்தோர் கூட்டம் அந்த கூட்டத்தை விட்டு நீ என்ன செய் அலலுயா தேவனை துதிக்காமல் இருந்தால் இந்த நித்திரை சம்பவிக்கும் இந்த மரணம் சம்பவிக்கும் இந்த மரித்தோர் கூட்டத்தின் ஐக்கியம் வரும் இன்றைக்கு இரண்டாவது நாம் யோசிக்க வேண்டியது முதலாவது பாவத்தில் அக்கிரமத்தில் வாழுகிற மக்களோடு இரண்டாவது தேவனை துதிக்காத மக்கள் உண்டு அவர்கள் ஒருவேளை பாவத்தில் கிடக்கிற மக்களும் அப்படித்தான் சிலர் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு கூட தேவனை துதிக்க மாட்டார்கள் எதற்கெடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு முறுமுறுப்பு தான் வருமே தவிர தேவனை பற்றி ஒரு நல்ல வார்த்தை ஒரு துதி ஒரு சந்தோஷம் வாயில வரவே செய்யாது இந்த கூட்டமும் மறித்த கூட்டம்தான் தான் இதை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் ஒரு ஆளாக நாமும் இருக்கக்கூடாது கூடாது நம்ம கவனமா இருக்க வேண்டும் துதிக்க மாட்டார்கள் தேவன் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார் அதை உளமாற நினைக்கும் பொழுது சந்தோஷம் வரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறார் முன்னர் நான் எப்படி இருந்தேன் ஏழையா இருந்தேன் பண கஷ்டத்தில் இருந்தேன் கத்தரனை உயர்த்தி இருக்கிறார் வியாதி படுக்கையிலேயே கடந்தே மாசத்துக்கு ஒருக்கா வியாதி வரும் இன்றைக்கு ஆண்டவருனே சுகமாக வைத்திருக்கிறார் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறா ஒரு நாள் நான் கடன் கடன் என்று வீடு வீடாக கடன் வாங்கி கொண்டிருந்தேன் இன்றைக்கு என்னை ஆண்டவர் கடன் கொடுக்கிற ஒரு நிலையிலே உயர்த்தி வைத்திருக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் உலகப்பிரகாரமாக பல காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் நாம் இருந்ததை விட இன்றைக்கு எவ்வளவோ மேன்மையில வைத்திருக்கிறார் அதை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உதட்டில் தேவனை பற்றி நல்ல வார்த்தை தான் வரணும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அமேன் கைகளை உயர்த்தி அலிலூயா இதுதான் துதிக்கிற கூட்டம் நன்றி அறிதல் உள்ள கூட்டம் தேவனுக்கு பிரியமான கூட்டம் திருப்தி நிறைந்த ஒரு கூட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இத மறந்துட்டாங்க இத மறந்துட்டு தங்களுடைய பெரிய திட்டங்கள் தங்களுடைய தேவைகள் தங்களுடைய ஆசைகள் இதை முன்னிறுத்துவாங்க இதை முன்னிறுத்தின உடனே ஒரு நாளும் திருப்தி வராது ஏன்னா அந்த ஆசைக்கு முடிவே கிடையாதே எது கிடைத்தாலும் இந்த ஆசை என்பது அது பெரிய ஒரு திட்டத்தோட இருந்து கொண்டே இருக்கும் அது இது என்று பெரிய திட்டத்தோட இருக்கும் அப்ப எப்பொழுது இந்த உள்ள அந்த ஆசை நிறைந்த உள்ளா பேராசை நிறைந்த உள்ளம் அது நினைக்கும் பொழுது ஒரு முறுமுறுப்புக்குள்ளே இருக்கும் என்ன கிடைத்து எனக்கு அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே இது வாய்க்கவில்லையே அது ஒண்ணும் ஆகலையே இப்படியே சொல்லி சொல்லி முறுமுறுக்கிற ஒரு தன்மை இருக்கும் இந்த முறுமுறுக்கிறவர்கள் மறித்தோரும் மௌனத்தில் இறங்குவோரும் தேவனை மாட்டார்கள் துதிக்க மாட்டார் அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நம்ம ஐக்கியம் வச்சிருக்க கூடாது நீங்க யாரோடு பேசுகிறீங்களோ அவர் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது பொது மக்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்கள் பேசும் பொழுது நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து கவனிச்சு பாருங்க அவங்க என்ன பேசுறாங்க நீங்க சேர்ந்து ஒரு மணி நேரம் பேசும் அவங்க வாயிலிருந்து வர்றது தேவனை உயர்த்துகின்ற நல்ல நல்ல வார்த்தைகளாய் வருகிறதா தேவனை துதிக்கின்ற வார்த்தைகளாய் இருக்கிறதா அல்லது ஒரு முறுமுறுப்பான ஒரு நிலையிலே இருக்கிறார்களா இந்த முறுமுறுக்கிறவர்கள் குறைவுபட்டுக் கொள்ளுகிறவர்கள் இவர்களோடு நாம் இருந்தால் நம்முடைய பிரகாசம் போய்விடும் அதான் சொல்லிருக்கு நீ மறித்தோரை விட்டு என்ன செய் செய்யா நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டு எனக்கு பிரகாசம் இல்லை எனக்கு உணர்வு இல்லை எனக்கு ஆவிக்குரிய ஜீவன் வெளிப்படலன்னா எப்படி வெளிப்படும் எப்படி வெளிப்படும் நிச்சயமா வெளிப்படாது அமேன் கர்த்தரவங்களை அனல் ஆக்கி வச்சிருக்கிறார் நல்ல சுடு தண்ணி நல்ல அனல் ஆக்கி வச்சிருக்கிறார் நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு குளிர்ந்த தண்ணியோட ஐக்கியமா இருப்பேன்னு சொன்னா அந்த அனல் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் அந்த அனல் அனலா இருக்கணும்னா அது தொடர்ந்து என்ன செய்யணும் அடுப்பிலே கனலிலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதான் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் அந்த ஜீவிக்கின்ற அதாவது கிறிஸ்துவுக்காக துடிதுடிப்பாய் துடிப்பாய் வாழக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் அதுதான் அந்த கனல் அதுதான் உங்களை இன்னும் அனலாக வைத்திருக்கும் ஆனால் நீங்களோ சபையில் வந்து அனலாக்கப்படுவீர்கள் அடுத்தது முழுவதும் இந்த குளிர்ந்த தண்ணீரோடைய ஐக்கியமா இருப்பீர்கள் அப்ப எவ்வளவு நேரம் உங்களுடைய அனல் நிற்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்க இதுதான் தோல்வி நம்முடைய ஐக்கியங்களை நாம் சரி செய்ய வேண்டும் யாரோடு இதயத்தில் இருக்கிறத திறந்து பகருகிறோம் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த பேச்சுகள் என்ன அது நம்மை குளிர பண்ணி கொண்டே இருக்கிறது சிலரோடு பேசும் பொழுது நாம் அனல் குறைந்து போய் அவரிடத்தில் பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் நம்மை மறுபடியும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அனலாக்கி விடுகிறது அந்த ஐக்கியம் தான் நமக்கு தேவை அல்லா அல்லா எனவே மாம்ச உறவுகள் மாம்ச அன்புகள் மாம்சத்தில் உள்ள நம் பழகி போன நட்புகள் நல்லதுதான் ஆனால் நமக்கு தெய்வீகம் முக்கியம் நமக்கு கிறிஸ்துவனுடைய பிரகாசம் முக்கியம் கிறிஸ்துவுக்காக நாம் கிறிஸ்துவின் ஜீவனை காத்து இன்னும் மேன்மையாக எழும்ப வேண்டியது அவசியம் அப்படி என்றால் நம்மை குளிர பண்ணுகிற அந்த நட்புகளோ அந்த மாதிரி உறவுகளோ அந்த மாதிரி போய் சம்பாஷணைகளோ இருக்கக்கூடாது அவைகளை கவனமாக கட் பண்ணி கட் பண்ணி நாம் ஆவிக்குரிய அனல் முழுவதற்கு எதுவாக அந்த மாதிரி விசுவாசத்தில் நம்மை தூண்டுகிற பரிசுத்தத்துக்கு நேராய் தூண்டுகிற பக்தி விருத்திக்கு எதுவாய் தூண்டுகிற நல்ல காரியங்களுக்கு நேராய் தூண்டுகிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஐக்கியங்களை கட்டாயம் வைக்கணும் மற்றதுதான் மரித்தோர் கூட்டம் அந்த கூட்டத்திலே நாம் போனால் நம்முடைய பிரகாசம் இழந்தது திரும்ப பெற முடியாது எனவே இந்த காரியங்களை நாம் மனதிலே கொள்ளுவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரோனிக்கைய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்றுதான் செய்ய மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கெடவோம் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம் சொல்லுகிறார் திடீரென்று திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் நம்ம என்ன செய்து கொள்ளும் பிடித்து கொள்ளும் நாம் பகலின் பிள்ளைகளா இருக்கணும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி வரும்பொழுது சொல்லுகிறார் நீங்கள் மற்றவர்கள் தூங்குறது போல என்ன செய்யக்கூடாது தூங்கக்கூடாது வெளித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும் தூங்குறவள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிகொள்ளுகிறவள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து நிலை மற்றவர்கள் தூங்குறது போல தூங்காமல் தெளிவுள்ளவனாயிரு மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிர்விசாரம் என்று சொல்லலாம் அதாவது ஒரு தெளிவே கிடையாது அதாவது பரிசுத்த வாழ்வா வருஷுத்தோனா என்ன அதை பற்றி ஒரு தெளிவு அவங்க உள்ளத்துல கிடையாது விசுவாச வாழ்வு தேவ அன்பின் ஜீவியம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதை ரட்சிப்பின் வழி இவைகளை குறித்து தெளிவான காரியம் கிடையாது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏதோ அவர்களுக்கு அவருடைய காரியங்கள் நடந்தால் போதும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் தேவனை தேடுவேன் அந்த கஷ்டத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தரணும் அது தெய்வீக சுகம் விடுதலை இந்த மாதிரி கிரியைகள் அவங்களுக்கு வேணும் மற்றபடி ஒரு நல்ல தெளிவு இல்லை நான் போகும் பாதை என்ன பாதை நான் எதற்காக தேவனை ஆராதிக்கிறேன் நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த பரலோக பாதையிலே தேவனனை கொண்டு செல்லுகிறார் அந்த பரலோகத்தினால எனக்கு கிடைக்கிற அந்த நித்திய பலாபலன்கள் என்ன அதை நான் இழந்துட்டேன்னா எனக்கு வரக்கூடிய பயங்கரங்கள் என்ன இப்படிப்பட்ட தெளிவு அந்த தெளிவு இருக்கும் பொழுது ஒரு தெளிவோ நாம நடக்க முடியும் நம்முடைய ரட்சிப்பின் தலை சீராவை நேர்த்தியாக நாம் வைத்துக் கொண்டு நடக்க முடியும் நம்முடைய மார்க்கவசம் விசுவாசம் அன்பு என்பவைகள் தெளிவாக இருக்கும் இந்த பரலோகராஜ்யத்தை குறித்த தெளிவு ரட்சிப்பின் பாதையை குறித்த தெளிவு நான் ஏன் பாவத்தை விட்டேன் நான் ஏன் பாவிகளுடைய ஐக்கியத்தை விட்டேன் ஏன் பரிசுத்த சபையிலே அங்கமானேன் ஏன் நான் அபிஷேகம் பெற்றேன் ஏன் முழுகி ஞானஸ்நானம் பெற்றேன் இதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமல் ஏனோ தானோ எப்படியோ அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இது மாதிரி அநேகர் தூங்கி தூங்கி இருக்கிறாங்க அதனாலதான் சொல்லும் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் அநேகர் ஒரு ஒரு உணர்வே கிடையாது உங்களில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல யோசித்து பாருங்க ஒரு 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 உறுதியோடு கூட வாழ்ந்தால் கர்த்தருக்காகத்தான் ஏன்னா எனக்கு வேற ஒரு வழி இல்லை நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னை அழித்தே போட்டாலும் இந்த இயேசுக்காகத்தான் வாழணும் இந்த ரட்சிப்பின் வழியில தான் நிக்கணும் இந்த சத்தியத்தின் பாதையில தான் நிக்கணும் காரணம் இதை விட்டு நான் வழி தவறினேன்னா ஐயோ பயங்கரமான நரக ஆக்கினை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அந்த ஒரு பெரிய தெளிவு எப்பொழுதும் இருக்கிறதுனால ஒரு ஆழமான உணர்வு நான் வழி விலக கூடாது நான் கூடாது நான் ஓடும் ஓட்டம் பரலூர் ராஜ்யம் அடைந்து கொள்ள வேண்டிய ஓட்டம் அந்த ஓட்டத்திலே ஒரு குறைவும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சை ஒரு தெளிவுள்ள ஒரு மனம் அலலூயா இது இல்லாத ஒரு தூக்கம் அநேகருக்குள் இருக்கிறது ஆகவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட பல்வேறு நிலையிலான தூக்கங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது துதிக்காத தூக்கம் பாவத்திலே வாழுகிற தூக்கம் அது மாத்திரமல்ல ஒரு தெளிவற்ற நிலையில் உண்டாயிருக்கிற ஒரு தெளிவற்ற நிலையாகிய ஒரு தூக்கம் தெளிவே கிடையாது தெளிவே கிடையாது யாரோ ஏதோ சொன்னா அதுக்கு பின்னால போயிடுவார்கள் அப்படி நாம் அங்கும் இங்கும் அலசடி படுகிறவர்களாய் நிர்விசாரிகளாய் இருக்கக்கூடாது இந்த நிலையிலிருந்து முதலாவது நமக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும் லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு சொல்லுகிறது ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் விழித்திருங்கள் என்றார் இப்பொழுது கர்த்தர் ஆலோசனையை வாசிக்க கேட்டோம் நீங்கள் அந்த மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக திராணி உள்ளவர்களாக இருக்கணும் அப்ப அதற்கு ஒரு தெளிவு பெற்று துதிக்கிற பிள்ளைகளாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உள்ளவர்களோடு தொடர்போச்சு அக்கிரமத்துக்குள்ள நாம போய்விடாம எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அல்லேலூயா கைகளை சொல்லுவோம் அல்லேலூயா என் இதயமோ விழித்திருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இதயம் விழித்திருக்க வேண்டும் என்றால் இந்த விதமான நித்திரைகளில் இருந்தும் நாம் எழும்பி நம்முடைய நேசரை சந்திக்கவும் நேசரோடு எந்த வேளையிலும் ஐக்கியப்படவும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அன்பானவர்களே எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் இந்த ஜெபத்துக்கு ஒரு திட்டம் வேண்டும் எல்லாரும் கவனிக்கிறீங்களா அமேன் ஜபத்துக்கு ஒரு திட்டம் வைக்கணும் ஜபம் இல்லாத வாழ்க்கை பிசாசு வந்து ஈஸியாக கவிழ்த்து போடுவான் ஜபத்துக்கு திட்டம் பலவிதமான காரியங்கள் தனி ஜபம் இருக்கிறது குடும்ப ஜபம் இருக்கிறது நாம் சபையில் வந்து ஜபிக்கிற ஜபங்கள் இருக்கிறது அநேக ஜபங்கள் இருக்கிறது இதுல எந்த ஜபங்கள் எல்லாம் நான் ஈடுபட முடியும் எப்பொழுது அதை செய்ய முடியும் இதுக்கு ஒரு திட்டம் நீங்கள் கட்டாயம் வகுத்து விடுங்கள் திட்டம் வகுக்காவிட்டால் ஜபத்தை பிசாஸ் திருடியே போடுவான் தனி ஜபம் ஒரு நாளைக்கு எப்போ பண்ணணும் எந்த டைம்ல இருந்து முதலாவது ஒழுங்கு செய்யுங்கள் அதை ஒழுங்கு செய்யாத நான் என்னுடைய வேலையை பொறுத்து என்னுடைய தொழில் என்னுடைய வேலை நேரங்கள் இதை பொறுத்து நான் அதிகாலையிலே இத்தனை மணிக்கு எழும்ப போறேன் இவ்வளவு நேரம் ஜபிக்க போறேன் இரவு இவ்வளவு நேரம் ஜெபிக்க போறேன் அல்லது சிலருக்கு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரங்கள்ல நேரம் கிடைக்கலாம் நேரம் உங்கள் வசதியை பொறுத்து ஆனால் கட்டாயமாக தனிமையில் தேவனோடு தினமும் உறவாடுவதற்கு பேசுவதற்கு உங்கள் குடும்ப காரியங்கள் உங்கள் வேலை உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் காரியங்கள் அத்தனையும் டெய்லியும் கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த உறவு கட்டாயம் தேவை அந்த மாதிரி ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை அலைலூயா எத்தனை பேர் அதை இதயத்திலே இப்பொழுது தீர்மானமாக்குறீர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த தனி ஜபம் சரியாக இல்லையோ இப்பொழுது இதை ஒரு ஆக்குங்கள் இதுக்கு ஒரு திட்டம் வகுத்தே ஆக வேண்டும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய அலுவல்களுக்கும் ஏற்ற விதத்திலே ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்கள் அந்த டைம்ல தனி ஜபம் பண்ணுங்கள் ஒருவேளை ஒரு நாள் அந்த ஜபம் அவ்வளவு நேரம் பண்ண முடியாவிட்டாலும் அடுத்த நாள் திரும்ப அதை செய்யுங்கள் ஒரு வாரம் செய்ய முடியாம அப்படி தொடர்ந்து போயிட்டுனா கூட விட்டுறக்கூடாது திரும்ப தொடங்குங்கள் திரும்ப தொடங்குங்கள் திரும்ப தொடங்குங்களை செய்து கொண்டே இருங்கள் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணா நமக்கு தெரியும் நான் ஜபத்தில் வளர்கிறேனா குறைகிறேனா அழகா நமக்கு தெரியும் அதுதான் ஒரு தெளிவுள்ள வாழ்க்கை விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை தனி ஜபத்துக்கு டைம் குடும்ப ஜபத்துக்கு ஒரு டைம் இருக்கணும் அந்த டைம் குடும்பமாக கூடி உட்கார்ந்து பாடி ஆராதித்து வசன வாசித்து குடும்பமானால ஒரு வசனத்தை கொஞ்சம் தியானித்து ஜபம் பண்ண வேண்டும் இது கட்டாயம் நடக்கணும் குடும்ப ஜபம் அந்த ஜபம் தொடர்ந்து நடக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிற குடும்பமாக உட்கார்ந்து தேவனோடு பேசுகிறோம் அல்லா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா ஆதி ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்த ஆதாம் ஏவாளை பகலின் குளிர்ச்சியான வேலைதோறும் சந்திக்கும்படி வருவார் அதுதான் குடும்ப ஜபம் ஆதாம் ஏவாளுடைய குடும்ப ஜப நேரம் அங்கேயே தேவனதை ஆரம்பித்து வைத்தார் மகனே மகளே நான் உங்கள் குடும்பத்தோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன் அதுக்கு தான் தேவன் வர்றார் ஏதேன் தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து ஆதாமியவாளோடு பேசுகிறார் உலாவுகிறார் அதுபோல இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆகிய தோட்டத்திலே கர்த்தர் வந்து நம்மோடு உட்கார்ந்து பேச விரும்புகிறார் நம் நாம் பேசுவதை அவர் கேட்க விரும்புகிறார் அதுதான் குடும்ப ஜப நேரம் அந்த குடும்ப ஜப நேரத்திலே நாம் சேர்ந்து அமர்ந்து தேவனை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் குடும்பமாக ஆவிக்குரிய வளர முடியும் குடும்பமாக வருகைக்கு நாம் ஆயுத்தமாக முடியும் குடும்பமாக சாத்தானுடைய கிரியைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட முடியும் இது முக்கியமான காரியம் இந்த மாதிரி மிக முக்கியமானவைகளை நாம் விட்டுவிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தரனை பாதுகாக்க வேண்டும் நானும் பரலோகம் செல்லுவேன் சொன்னா அது எப்படி முதலாவது தனி ஜபத்தை சரி பண்ணுங்கள் ஜபத்தில் வெளித்தருங்கள் அதுபோல இந்த குடும்ப ஜெபத்தை சரிபடுத்துங்கள் அப்புறம் சபையிலே கூடி வருகிற ஜபத்தில் எந்த ஜெபத்துக்கு வந்து பங்கு பெறலாம் சொல்லி திட்டமிட்டு அதிலும் ஒரு பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேல் எவ்வளவு ஜெபிக்கலாம் குழு ரெண்டு பேரா சேர்ந்து அங்கே ஜெபிக்கலாம் என்னுடைய வேலை ஸ்தலத்துல வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஜபம் வைக்கலாமா எங்களுடைய வேலை செய்யறவெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா ஒரு மணி நேரம் முடியாட்ட பத்து நிமிஷம் செய்யலாமா இப்படி எல்லாம் திட்டம் பண்ணுங்கள் எவ்வளவோ திட்டங்கள் கல்லூரியிலே பள்ளிகளிலே ஒரு பத்து நிமிட ஜெபம் இந்த ஜெபங்கள் மிகவும் வளர்ச்சியை நமக்கு கொண்டு வரும் அப்ப நாம் நித்திரை அடைந்து போகாதபடி அல்லது இந்த மாதிரிப்பட்ட தற்காலிக நித்திரை ஆகிய சோர்வு பின்மாற்றம் போன்றவைகளுக்குள் நாம் ஆகி விடாமல் நம்முடைய ஜீவியம் ஒரு பிரகாசமுள்ளதாக முன் செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அல்ல எப்பொழுதும் எப்பொழுதும் அதுக்கு ஒரு கேப் விடாம அதை ஒழுங்கா செய்யணும் இதற்கு மேல நம்முடைய இதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுகிற ஒரு உள்ளான ஜபம் அதுவும் எப்பொழுதும் நடக்கணும் ஆமா இந்த ஜபங்களை ஒழுங்கு அதுக்கு பிறகு அடிக்கடி உள்ளத்திலிருந்து ஆண்டவரோட பேசுறது சிலர் அதை செய்கிறதுனால அடிக்கடி நான் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கேன் முழங்கால் போட்டு ஜபிக்கிறது இல்லை டைம் எடுத்து ஜபிக்கிறது இல்ல அது தப்பு முதலாவது அந்த சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜபம் தேவை அதுக்கு பிறகு நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி நம்முடைய இதயத்தில் இருக்கிறதை பேசுகிற ஷேர் பண்ணுகிற பகிர்ந்து கொள்ளுகிற பழக்கம் அதுதான் எப்பொழுதும் ஜபம் இந்த எப்பொழுதும் தேவனோடு பேசி 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 இருக்கிறவர்களுக்கு ஒரு விழிப்பு இருக்கும் விழிப்பு இருக்கு ஓ இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் இந்த ஆளு எதுக்காக நம்மகிட்ட வர்றாரு அடிக்கடி வர்றாரு அந்த ஆள் பேசுற பேச்சு இந்த மாதிரி ஒரு பேச்சு அவட்ட வந்துகிட்டு இருக்குது இந்த விழிப்பு ஒரு ஜாக்கிரதை உணர்வு யாருக்கு வரும் இந்த இயேசுவோடு அடிக்கடி பேசி பழகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த தெளிவு அந்த விழிப்பு உணர்வு இருக்கும் ஆவிகளை பகுத்தறிய கூடியதாக தேவனுடைய கிருபை அருளப்படும் இல்லாட்டா ஏமாந்து போவோம் வஞ்சித்து போடுவார்கள் ஏமாற்றி போடுவார்கள் நமக்கு இருக்கிற அனலை எடுத்து போடுவார்கள் நமக்கு ஆண்டவர்காய் வாழ வேண்டும் என்று இருக்கிற துடிதுடிப்பை இழக்க செய்து விடுவார்கள் சாத்தான் தந்திரமாக இப்படி எல்லாம் கொண்டு வந்து நம்மை கிளை விழா தள்ளி போடுவார் எனவே நீங்கள் எப்பொழுதும் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்

ஆவினாலே ஜபம் பண்ணணும் இல்லாவிட்டா அந்த கடைசி காலத்துல என்ன செய்ய முடியாது தாக்கு பிடிக்க முடியாது ஆவினாலே ஜபம் பண்ணணும் சகல விதமான வேண்டுதல்கள் சகல விதமான வேண்டுதல் என்ற வார்த்தையை கவனிங்க சகல விதமான ஜபங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஜபங்கள் பூமிக்குரிய காரியங்களுக்கான ஜபங்கள் ஏன்னா பூமியிலேயும் பல தீமைகள் வருகிறது சமுதாயத்திலே பல தீமைகள் வருது அதெல்லாமே கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற நம்மெம் தாக்குகிறது எனவே இப்படிப்பட்ட சகல விதமான காரியங்களுக்காக செய்கின்ற ஜெபங்கள் செய்து ஆவியிலே என்ன செய்एंगे ஜெபம் பண்ணுங்கள் ஆமென் ஹalleluya அன்பானவர்களே ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சாதாரணமான ஒரு ஜெபம் மட்டும் இந்த கடைசி காலத்தில் செய்தால் போதாது சகல விதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு ஆவியிலே என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க திரும்ப சொல்லி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜவம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு உங்களுக்காக மட்டுமல்ல பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கிறது பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் இந்த கடைசி காலம் மகா பயங்கரமான போராட்டங்கள் தான் சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினாலே அவன் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறவர்களையும் கீழே இழுத்து தள்ள வேண்டும் என்று மிக பயங்கரமாய் கிரியை செய்கிறான் ஆகவே யார் பரிசுத்த வாழ்வுக்காய் காலெடுத்து வைக்கிறீர்களோ கண்டிப்பாய் போராட்டம் உண்டு எதிர்ப்புண்டு ஆனால் அந்த எதிர்ப்பின் நடுவிலே உங்களுக்கு ஜெயம் தருவார் எதிர்ப்பை கண்டு பயந்து பரிசுத்த ஜீவியம் செய்யாம இருந்தோம்னா மொத்தத்தில் போற நரகத்துக்கு தான் ஆனால இந்த போராட்டங்கள் உண்டு ஆனால் அந்த போராட்டங்களை தைரியமாய் சந்தித்து முன்னே போவோம் தான் பரிசுத்தவான்கள் ஒருவருக்கா ஒருவர் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க ஜபம் பண்ணணும் ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜோ பண்ணணும் ஒருவரை பற்றி ஒரு குறைவான பேச்சு பேசப்படுது ஒரு தேவ பிள்ளைய பற்றி யாரோ ஒரு குறையான பேச்சு பேசுறாங்க உடனே நாம ஒரு தேவ பிள்ளை என்றால் அதை விமர்சிக்கவே கூடாது நாம் உடனே அவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கு தெரியுமா யாரோ ஒருவரை பற்றி ஒரு சின்ன குறை வந்தா அப்படியே விமர்சிப்பாங்க சிரிப்பாங்க இது பரிசுத்தவான்களுக்கு அழகல்லு நமக்கு கடமை என்னவென்றால் நாம் நிலை நிற்பதே கிருபை அடுத்த ஒரு ஆளுடைய பற்றி ஒரு சின்ன ஒரு குறையான காரியம் கேட்டால் தேவசமத்தின்னு ஜோபம் பண்ணும் தாவித அப்படித்தான் ஜோபம் பண்ணுவார் சவுளுடைய வாழ்க்கையில் வருகிற தவறுகளை நினைக்கும் பொழுது அவர் சிரித்து கழிக்க மாட்டார் அவர் சொல்லுவா ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் அல்லவா உம்முடைய அபிஷேகத்துக்கு சாட்சி என்ன ஆகும் இந்த சவுலுடைய வீழ்ச்சி வந்து சவுளோட நிற்காது சவுளுடைய வீழ்ச்சி கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் அது கர்த்தரை பாதிக்கிற மாதிரி போகும் அப்படிதானே ஒரு ஒரு அதாவது உலகத்துல ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்தானா யாரும் கண்டு மாட்டாங்க அதே வேலையில இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி வெளிப்படையா அறியப்பட்ட ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்தானா ஓஹோ இதுதான் ஏசுவா இதான் கிறிஸ்தவ ஜீவியமா இதுதான் பேசுவாங்களா இல்லையா அதிலும் முன்னணியில நிக்கிறவர்கள் சொன்னா அதை விட பயங்கரமா பேசுவார்கள் பெரிய பாதிப்பே உண்டாகும் கிறிஸ்தவங்களுக்கே தலை காட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும் ஆகவே தான் தாவீது இதை அறிந்துதான் அவன் சவுலுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது முழு இஸ்ரவேலுக்கு கேவலம் தேவனுக்கு நாமத்துக்கு தூஷிப்பு அவன் சவுல் விழுந்த வேளையிலே இந்த தாவீது ஒரு வார்த்தை சொன்னான் இஸ்ரவேலின் அலங்காரம் கில்போவா மலையிலே என்ன செய்யப்பட்டு போயிட்டு வெட்டுண்டு போயிற்றே அப்ப அவன் அவன் வெறும் சவுல்னு நினைக்கல அவன் யாரு சொல்லுங்க அவன் இஸ்ரவேலின் அலங்காரம் சவுல் விழுந்தான் என்று சிரிப்பதற்கு ஒரு இதுவும் இல்லை சவுல் விழுந்தான்னா இஸ்ரவேலுடைய அலங்காரம் போச்சுன்னு அர்த்தம் அவ்வளவு அப்படி எடுக்கணும் ஒவ்வொரு தேவ ஒரு விசுவாசியா இருக்கட்டும் ஒரு ஊழியக்காரரா இருக்கட்டும் எல்லாருக்கும் குறை வருது வீழ்ச்சிகள் தோல்விகள் பல இடங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது இது கடைசி காலம் பயங்கரமான காலம் அதனால அதை பார்த்து நாம் சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை நாம் பரிகசிப்பதற்கு இடம் இல்லை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை விமர்சித்து பேசுவது தேவையில்லாத காரியம் நம்மை கெடுக்கிற காரியம் அதை விட்டு விட்டு அதை கேள்விப்படும் பொழுது அண்டவரே காத்து கொள்ளுமப்பா நிலை நிறுத்துமப்பா என்று அவர்களுக்காய் உண்மையாய் தான் இயேசுவின் இதயத்தை புரிந்து கொண்ட பக்தர்கள் அலையிலுயா அப்படி நாம இருக்கணும் நமக்குள்ளேயும் கத்தருக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் கண்டுபிடிக்கிறவர்களா இருக்க குறையை பெருசுபடுத்துறவர்களா இருக்கக்கூடாது குறைகளை காணும் பொழுது ஜெபித்து தாங்க முடியுமா அப்படிப்பட்டவர்கள்தான் தேவனுடைய உண்மையான பக்தர்கள் அலையூயா அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டாம் அதனாலதான் சொல்லியிருக்கு சகலவிதமான வேண்டுதல்களோடு ஆவில ஜோமண்ணுங்கள் சும்மா இல்ல ஆவில ஜோமண்ணுங்கள் ஆவில சோமண்ணி கிறிஸ்தவன்களுக்காக செய்யும் விண்ணப்பங்களோடும் நீங்கள் விழித்திருங்கள் காரணம் இயேசு வருகிற வருகையின் காலத்தில் இப்படிப்பட்ட பல பயங்கரங்கள் வந்து கொண்டிருக்கும் அமீன் கிரைஸ் லாட் லீலுயா நம் கிருபைக்குள்ளே நிலை நிற்போம் தாழ்மைக்குள்ளே நிலை நிறுப்போம் எல்லாருக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு ஜெபம் நமக்கு தேவை அப்போ அந்த ஜெபம் நம்மை விழிப்பாக மாற்றும் நம்மை விழிப்பாக மாற்றும் நம்முடைய ஜீவத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் யூதா நிருபக்காரர் சொன்னார் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் கடைசி காலத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு ஸ்பெஷலா அவர் நிருபம் எழுதும் பொழுது அவர் சொன்னார் நீங்கள் எல்லாரும் எப்படி ஜோம் பண்ணா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும் வெறுமையா சும்மா அப்படி மௌன ஜெபம் பண்ணிட்டு போனா போதாது ஆவியில் நிறையுங்கள் ஆவியானவருக்குள் ஆகி ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார் ஜபிக்க முடியாத உங்களுக்கு ஜபிக்க அவர் தருவார் சோர்ந்து போன வேளையிலே அவர் ஆவியின் பலத்தினாலே உங்களை தாங்கி தொடர்ந்து ஜபிக்க பண்ணுவார் சாத்தாண்டு போராட்டங்கள் இருக்கும் பொழுது சாதா ஜபிக்க விடமாட்டான் அவன் சுற்றி நிற்பான் அவனுடைய கோட்டைகளை கட்டி வைத்திருப்பான் சாதா ஜபிக்கும் பொழுது தூக்க மயக்கங்களை போட்டுக்கொண்டே இருப்பான் பயங்கரமான வேற வேற எண்ணங்களை சிந்தனை சிதறடிப்புகளை போட்டுக்கொண்டே இருப்பான் அல்லது ஒரு வித சோர்வு சோர்வு போட்டு அந்த ஜபத்தையே ஜபம் பண்ண ஆக்கி கொண்டே இருப்பான் இதெல்லாம் போராட்டத்தின் நேரங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் ஆவிக்குள் ஆகும் பொழுது பரிசுத்தாவியானவர் பலன் தருவார் இப்படி ஆவிக்குள் ஜபம் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்கள் விழித்திருங்கள் கொலோசையர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வாசியுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்ப இதை விழித்திருக்கிற ஜெபத்தில் இன்னொன்னு கூட சேர்த்து கொள்ளணும் ஸ்தோத்திரத்துடன் என்ன செய்யணுமா ஜெபிகம் ஸ்தோத்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதை அடிக்கடி தெய்வ மக்கள் பயன்படுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் 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 என்றால் தேவனுக்கு நன்றி என்ற அர்த்தம் மனுஷனுக்கு அடிக்கடி சொல்றோம் காரணம் சொல்லுகிறோம் தேவனுக்கு அடிக்கடி நன்றி சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம உயிர் வாழுகிறதே தேவனுடைய கிருபை நாளன் ஒவ்வொரு மூச்சுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கோம் அதனால எப்பொழுதெல்லாம் நினைவு வருதோ அப்போதெல்லாம் தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணணும் கூடுமானால் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியாத இடங்கள்ல மனசுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எப்படி ஆயிலும் அந்த ஸ்தோத்திரம் அடிக்கடி வரணும் ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்திலே அதான் தேவனை துதிக்கிற துதி அந்த துதி இருக்கிற இடத்திலே சாத்தானுடைய கிரியைகள் இருக்க முடியாது அமேன் அலிலூயா கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அலிலூயா துதி இருக்கிற இடத்திலே சாத்தானுடைய கிரியை இருக்க முடியாது நம்முடைய வீடு துதியினால் நரம்பும் என்றால் அந்த வீட்டுக்குள்ள சாத்தானுடைய கிரியை இருக்க முடியாது நம்முடைய தொழில் ஸ்தலம் ஸ்தோத்திரத்தினால நரம்பும் என்றால் அங்கே சாத்தானுடைய கிரியைகளை செய்ய முடியாது நம்முடைய உள்ளம் ஸ்தோத்திரத்தினால நரம்பும் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் சாத்தான் வந்து கிரிய செய்ய முடியாது சாத்தான் துதி இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும் அங்கே சாத்தான் வரவே முடியாது அலையிலோயோ எனவே அன்பானவர்களே நான் பிரசங்கத்துல ஒரு பாயிண்ட் கூட முடிக்கல போதும் இன்றைக்கு கத்தருகு ஸ்தோத்திரம் அப்போ அவள் சொன்னால் நான் நித்திரையாய் இருந்தேன் என் ஹிருதயமோ என்ன செய்தது விழித்திருந்தது இப்படி நாம் விழித்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால விழித்திருக்கிறது ஆவியில் நிறைந்த ஜபத்தினால விழித்திருக்கிறது பஸ்தான்கள் எல்லாருக்காக செய்யும் வேண்டுதல் உள்ள ஜபத்தினால விழித்திருக்கிறது அப்புறம் சகல விதமான வேண்டுதல்கள்னால என்ன செய்கிறது விழித்திருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் பார்த்தோம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று முதலாவது வாசித்தோம் இது எல்லாம் தேவந்த கடைசி நாட்களில் நமக்கு தருகிற ஒரு எச்சரிப்பான ஆலோசனைகள் நீங்கள் சாதா ஜபத்தினால பிழைக்க முடியாது நீங்கள் ஜபத்திலே விழித்திருக்கத்தக்கதாக ஸ்தோத்திரத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சில பர்ஸ்தவான்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் சகல விதமான வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அதில் வரட்டும் நாட்டுக்காக ஜோம் பண்ணுங்க சமுதாயத்துக்காக ஜோம் பண்ணுங்க பல காரியங்கள் இருக்கிறது ஜனங்களை அழிக்கிற பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றுக்காக விதமான வேண்டுதல் செய்யுங்கள் இப்படி ஜபித்து விழித்திருக்க வேண்டும் நான் சுருக்கமாக சொல்லி நிறுத்தி விடுகிறேன் இப்படி இவள் நித்திரையாய் இருந்த பொழுது இதயம் விழித்திருந்தது அடுத்தது அதே வசனத்துல பார்க்கிறோம் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார் நிறைய பேர் கதவு தட்டுற சத்தம் கேட்காது ஆனா அவளுக்கு என்ன செய்தது கேட்டது அல்ல இப்பொழுதும் இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தின் மூலம் உங்க சிலருடைய கதவை கர்த்தர் தட்டுகிறார் எத்தனை பேருக்கு கேட்கிறது மேன் அமேன் ஆமா வெளிப்படுத்தல் மூன்று இருபதுல படிக்கிறோம் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட என்ன செய்வேன் போஜனம் பண்ணுவேன் ஐக்கியம் அந்த ஐக்கியத்துக்காக தான் வந்து அவர் கதவை தட்டுகிறார் இந்த சூலமித்தியோடு மனவாளன் ஐக்கியப்படுவதற்காகத்தான் வந்து கதவை தட்டினார் இவ தூக்கத்துல இருக்கிறா ஆனா இருதயம் வெளித்திருக்கிறது கதவு தட்டுற சத்தமும் கேக்குது அது ஒரு பக்கத்துல நல்ல பகுதி கேட்காம போனா அது ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஒரு சரியான தூக்கம் இனி எழும்புறது பெரிய கஷ்டம் ஆனால் இவளுக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வரவில்லை அந்த அளவுக்கு இவள் ஒன்றும் உணர்வில்லாமல் போகல கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது அல்ல அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் இதய வாசலை ஏசு அடிக்கடி வந்து தட்டுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா மகளே உன்னோடு நான் பேசும்படி வந்திருக்கிறேன் முழங்கால் போடு உன்னோடு நான் சம்பாஷிக்கும்படி வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தோடு நான் உறவாடும்படி வந்திருக்கிறேன் குடும்ப ஜபத்தை கூட்டு சொல்றாரா இருதயத்துல அந்த சிந்தனை வருதா இருதயத்துல அந்த சிந்தனை வருதா தான் கதவை தட்டுகிற நேச்சருடைய சத்தம் ஆமென் திடீரென்று ஆண்ட ஒரு உணர்வு தருகிறார் ஜோம்பண்ணு மகனே அது என்ன அர்த்தம் மகனே நான் உன்னோட கொஞ்ச நேரம் பேச விரும்புறேன் வந்து கதவை தர நம்ம வீடு தேடி வருகிறது நம்மோடு பேசும்படி வருகிறது நாம கதவை திறக்கிறது இல்ல கதவை திறக்கிறது இல்லை அது சொல்லு நம்ம உன்னோடு பேச வந்திருக்கிறேன் உனோடு ஐக்கியப்படாத உன்னோட போஜனம் பண்ணணும் நம்ம ஃபெல்லோஷிப்பா நம்ம உட்கார்ந்து ஐக்கியமாக நம்ம பேசணும் என்று அவர் கதவை தட்டும் பொழுது கதவை திறக்கிறது இல்ல பலருக்கு சத்தமும் கேட்கறது இல்லை அது நிர்பந்தமான நிலை சத்தம் கேட்கறது இல்லை ஏன்னா தூங்கி கொஞ்ச காலம் ஆயிடுச்சு ஆழ்ந்த தூக்கம் மயக்கம் அனஸ்தீசியா போட்டு போட்டுருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சாத்தா வந்து அனஸ்தீசியா போட்டு போயிட்டான் ஒரே மயக்கம்தான் தான் குரு குரு ஒரே உறக்கம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் எழும்பணும் அல்ல இலூயா ஸ்தோத்திரம் ஆனால் இவள் அப்படி அல்ல கதவு தட்டுற சத்தம் இவளுக்கு கேட்டது இன்றைக்கு எத்தனை பேர் கேட்கறது அது ஒரு பாக்கியம் தான் ஆனா கேட்டுட்டோம் நாம என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த பதில் எப்படி பண்ணுகிறோம் அதில்தான் கவனிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐக்கியம் கொள்ள கர்த்தர் வந்தார் கத்தர் பலவேளை நம்மை தட்டுகிறார் பாருங்க பலவேளை தட்டுகிறார் ஆண்டவர் பல காரியத்துக்காக தட்டுவார் கத்திரகு ஸ்தோத்ரம் காயின் இடத்தில் வந்தார் வந்து கதவை தட்டினார் என்ன சகோதரனாக ஆபேல் எங்கே ஆபேலை தேடி வந்து காயின் வீட்டு வாசலை தட்டுகிறார் கத்திரகு ஸ்தோத்திரம் சில வேளை பக்கத்து வீட்டுக்காரருடைய ஆத்துமாவுக்காக உங்க வீட்டு வாசல வந்து தட்டுவார் மகனே உன்னை இந்த வீட்டுல குடியேத்தினது எதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரனை எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இல்ல இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லி நம்ம கதவை வந்து தட்டுவார் சில வேலை அப்புறம் வந்து தட்டினார் உன் மனைவி சாராள் எங்கே எங்கே என்று கதவை தட்டினார் சொன்ன வீட்டுக்குள்ள இருக்கிறா கூப்பிடு அவளை ஆசீர்வதிக்க போகிறேன் அடுத்த பத்தாவது மாதத்தில் என் வாக்கு தத்தம் முன்னிடத்தில் நிறைவேறும் அல்லா இதுக்கும் தட்டுவார் சிலசமன் இல்லையே இல்லையே என்று பல வருஷங்களாக ஏங்கி கொண்டிருப்பீர்கள் திடீர்னு வந்து தட்டுவார் எங்கப்பா அவருகான் நீ மட்டும் வந்து ஜோ பண்ணிக்கிட்டு இருக்க மனைவி எங்கே போன நீ மட்டும் கூட்டத்துக்கு வந்திருக்க உன் புருஷன் எங்கே போனார் நான் இன்னைக்கு தான் ஆசீர்வதிக்கணும்னு நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அவர் ஏன் கூட்டத்துக்கு வரல எங்கே போனார் சந்தைக்கு போனாரா ஆ வேற எங்கேயா வாழைத்தோட்டத்துக்கு போனாரா பிஸ்னஸ்ஸு இல்லை ஒரு உறவினர் வீட்டு கல்யாணம்னு இன்னைக்கு சர்ச்சை விட்டுட்டு போனாரா ஆண்டவர் வந்து தேடிக்கொண்டே இருப்பார் சில வேலை மனைவி சாரால் உன் கணவன் தட்டுகிற நேரம் இழந்திரம் கத்தர் ஒவ்வொருவரையும் தேடுகிறார் தோட்டத்தில் வந்து ஆதாமை தேடினார் ஆதாம் எங்கே என்று தேடினார் ஸ்தோத்திரம் ஒரு விசை சில வேளை நம்முடைய உள்ளங்களில் தேடுவார் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவா என்று சொல்லியும் தட்டுவார் சில சமயம் தட்டுவார் மகனே இங்கிருந்து போதும்பா பிஸ்னஸ் செய்தது போதும் வேலை செய்தது போதும் என் காரியமாக நீ வட இந்தியாவுக்கு போகணும் என் காரியமாக இந்த கிராமத்துக்கு போகணும் இந்த பட்டணத்துக்கு போகணும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லியும் நம்முடைய கதவை சில வேளை கத்தரனை செய்வார் தட்டுவார் எப்படி தட்டுகிறாரோ நம்மோடு பேச விரும்புகிறார் நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் தம்முடைய திட்டங்களை நமக்குள்ளே நிறைவேற்ற விரும்புகிறார் தம்முடைய திட்டத்துக்கு நேராக நம்மை நடத்த விரும்புகிறார் இதற்காக நம்மோடு ஐக்கியம் கொள்ள நம்மோடு உறவாட நம்மோடு பேச கதவை நேசர் தட்டுகிறார் அல்லா இந்த தட்டுகிற சத்தம் அவளுக்கு கேட்டது ஆனால் அவளுக்கு தடை என்னன்னா வஸ்திரத்தை கலத்தி போட்டு படுத்தாச்சு நைட் ட்ரெஸ் போட்டாச்சே இனி எப்படி எல்லாம் எடுத்து ட்ரெஸ் பண்ணி எடுத்து இவர் கதவை திறக்கிறது நான் எல்லாம் காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு எடுத்துட்டு வந்து படுத்தாச்சு இனி இப்ப திரும்ப கால தரையில வச்சா அழுக்காகுமே பாதம் அழுக்காகுமே இதுதான் இவளுக்கு இருந்த தடையின் எண்ணங்கள் விருப்பம்தான் நேசர் என்னோடு வர வேண்டும் என்ற விருப்பந்தான் நேசரோடு பேச வேண்டும் விருப்பம் இதையும் விழித்திருக்கிறது கதவு தற்ற சத்தம் கேட்கிறது எல்லாம் ரைட்டு போறதுக்கு உள்ளத்திலே சில தடைகள் இருக்கிறது பயங்கரமான ஒரு தடையை அது உண்டாக்குறது வஸ்திரத்தை கலத்தி போட்டேனே என்று சொல்லுகிறது பாருங்கள் ரெட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் நீதியின் சால்வை இதெல்லாம் நாம் அணிந்திருக்கிறோம் அந்த அணிந்திருக்கிற வஸ்திரத்தை எந்த நேரமும் கொண்டு நிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அல்ல லூயா உன் வஸ்திரத்தை இழந்து போகாதே உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது வஸ்திரத்தை திருடிவிட யாருக்கும் என்ன செய்யக்கூடாது இடமே கொடுக்க கூடாது சாத்தான் வஸ்திரத்தை திருடுகிறவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எழுத்தின்படியே பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாருக்கு வஸ்திரத்தையும் அவன் திருடிக்கிட்டே இருக்கிறான் யாருக்கும் இப்போ நீள வஸ்திரம் போடுறதுக்கு விருப்பம் கிடையாது ரொம்ப மினிமம் மினிமம் அளவில் வஸ்திரம் போட தான் இப்போ எல்லாரும் விரும்புகிறார்கள் தம்பிமாரெல்லாம் இப்போ கட்டை சட்டை போட ஆரம்பிச்சிட்டார்கள் கொஞ்சம் நீளமாக போடுங்க கட்ட சட்டை போட்டால் அசிங்கமாக இருக்குது பெண்களும் அப்படி தான் ரொம்ப டைட் ட்ரெஸ் போடுறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இதெல்லாம் சாத்தானுங்க வேலை வஸ்திரத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இப்படியே பண்ணிக்கொண்டே இருப்பான் அவனுடைய வேலையை நான் வஸ்திரத்தை திருடுகிறவன் பொல்லாதவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த எருசலேம்ல இருந்து எரிகோ கோக்குவரத்தை வந்தான் அவனுக்கு எல்லாம் என்ன செஞ்சிட்டான் உறிஞ்சிட்டான் பாத்தீங்களா அந்த லேகியோன் இவனுக்கு பார்த்தா அவன் வஸ்திரத்தை தரிக்கிறதே கிடையாது அவனுக்கு வஸ்திரத்தை அப்படியே பிடுங்கிட்டான் இந்த மாதிரி வஸ்திரத்தை எழுத்தின்படியும் சரி நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களையும் சரி நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரத்தையும் சரி அவன் பிடுங்கி கொண்டு போவதற்கு தான் இந்த சாத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான் எனவே நாம் எல்லா விதத்திலும் கவனமா இருக்கணும் இந்த பிரகாரமாக உடுக்கிற வஸ்திரத்துல கூட சாத்தான் நம்முடைய வஸ்திரத்தை பிடுங்கி கொண்டு போவதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது தேவனுக்கு பிரியமாய் தெய்வீகத்துக்கு எதுவாய் பக்தி விருத்திக்கு எதுவாக நான் ஒரு தேவ பிள்ளை என்று அறியக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில நம்ம ட்ரெஸ் பண்ணணும் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை ஆகிய வஸ்திரத்தை காத்து கொள்ளணும் அதுலேயே தேவன் தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு நாளும் அதை கலத்தி வைக்கிறதுக்குள்ளதில்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அணிந்து கொண்டே இருக்கிறதுக்குள்ளது பரிசுத்த வஸ்திரம் கொஞ்சம் அங்கே கலத்தி வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பரிசுத்தம் இல்லாமல் வாழுவோம் அப்புறம் பாக்கி ட்வெண்ட்டி டூ அவர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் பரிசுத்தமாக வாழ்ந்தா போதும் அப்படி பைபிள் சொல்லலை அதுக்கு வந்து டைம் லிமிட் எல்லாம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் பரிசுத்த வஸ்திரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் தேவனுடைய நீதிக்குள்ளதான் நிக்கணும் நீதியின் வஸ்திரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் அபிஷேகத்தின் வஸ்திரம் தான் அபிஷேகத்தை இழந்து போக முடியாது கலத்தி வச்சுட்டு அவச அவசரத்துக்கு எடுத்து உடுக்க முடியாது எனவே இந்த மாதிரிப்பட்ட வஸ்திரங்களை இவள் கலத்தி வைத்துட்டு நித்திரைக்கு போயிட்டா அதனால இப்ப அது அவளுக்கு தடையா இருக்கு திரும்ப இனி அதெல்லாம் எடுக்கணுமே சில வேலை சில முக்கியமான காரியங்களுக்கு சிலட்ட சொன்னா சொல்லுவார்கள் நான் இப்ப வர முடியாது நான் ரெண்டு நாள் உபாசித்து அதுக்கு அதுக்கப்புறம் வாரேன் அப்புறம் வந்து அந்த சுவாசம் துரத்துறேன் அப்படி சொல்லுவார் அப்போ இவர்கள் ஆயத்தமாக இல்லை ரெண்டு நாள் நினச்சி போறாங்க ஜபிக்கிற தவறில்லை சில வேளைகளில் நம்ம கொஞ்சம் கூட ஆயத்தமாகி ஜபித்து ஜபிக்க வேண்டியதுதான் ஆனால் இது இது வந்து சில வேலை என்ன ஆகுதுன்னா இவர்கள் ஜபிக்கிறது இல்லை இவர்கள் சரியா ஆண்டோரோடு இருக்கிறது இல்லை திடீர்னு ஒரு ஒரு எமர்ஜென்சி வந்தா அதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஆயத்தம் இல்லை அதுக்கு தான் இவ ஆயத்தமாக போகாது இப்படி இருக்கக்கூடாது வஸ்திரத்தை கலத்தி வைக்கிறது ஆபத்து ரட்சிப்பின் வஸ்திரம் அபிஷேக வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரங்கள் ஒரு பொழுதும் கலற்றி வைக்கத்தக்கதல்ல அது எப்பொழுதும் நமக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும் அலையிலுயா இவளுக்கு அது ஒரு பெரிய தடையாய் மாறினது இரண்டாவது தடை என்னன்னு சொன்னா நான் பாதம் கழுவிட்டேன் பாதத்தெல்லாம் கழுவிட்டு படுத்துட்டேனே இனி எப்படி பாதத்தை அழுக்காக்குவேன் இது ஒரு முக்கிய காரியம் நம்முடைய பாதங்கள் இயேசுக்காக எப்போ ஆயத்தமா இருக்கணும் ஏசாயாவில் சொல்லி சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் அது வருகும் பொழுது ஆண்டவர் அதை அருமையாய் பார்க்கிறாராம் அப்படிதானே எபேசியர்ல படிக்கிறோம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்ன செய்து கொள்ளுங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த சுவிசேஷகனுடைய பாதம் என்று சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சியாய் வாழக்கூடிய சாட்சியாய் அறிதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி அந்த பகுதி உங்க வாழ்க்கையில அது தேவனுக்கு பிரியமானது அந்த பாதம் ஆயத்தமா இருக்கணும் அந்த பாதரட்ச எப்பவும் என்ன ஆயத்தமா இருக்கணும் இயேசுக்காய் செய்ய இயேசுக்காய் புறப்பட இயேசுக்காய் பேச ஆயத்தமா இருக்கணும் ஆனா இவள் தன் பாதங்களை கழுவிட்டு திரும்ப அழுக்காக்க யோசிக்கிறாள் தன் வசதியை விட்டு இறங்க யோசிக்கிறார் சிலர் அப்படிதான் இந்த வீட்டில் நல்லா வச்சிருக்கிறார் ஆண்டவர் நான் போய் சுவிசேஷம் சொன்னேன்னா ஒரு மாதிரி இந்த தெருவில் என்ன பேச ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா பாதங்களை அழுக்கப்படுத்த ஆயத்தம் இல்லை எனக்கு பாதம் பாதத்தில் ஒரு தூசி ஒட்டிடக்கூடாது பாதத்தை அழுக்காக்கிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாதங்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார் அல்ல அவர் என் கால ஆணி அடிக்க நான் விட என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு நம்ம நரகத்துக்கு தான் போயிருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து தன் பாதங்களை நமக்காக ஆணிகளால் தொலைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தார் இப்பொழுது நான் பாதத்தை கழுவிட்டேன் இப்ப திரும்ப அதை அழுக்காக்க முடியாது என்று சொல்லி தயங்கி கொண்டிருக்கும் பொழுது அவள் நேசரை உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத தடைபட்டு நிற்கிறாள் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க தங்களுடைய சுய இது பெருமைகள் போய்விடும் என்று தங்களுடைய தங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற அந்த தட்டுமுட்டு இல்லாமல் வாழணும் பார்க்குறாள் தட்டுமுட்டு இல்லாமல் வாழணும் எல்லாம் ஒருத்தனும் நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லிட கூடாது நான் அப்படி அப்படி ஹெவி டீசன் ரிசர்ட் ஹெவி டீசன் டீசண்டாக இருங்க நல்லா இருங்க அதான் சாட்சி ஆனால் இயேசுவுக்காக இதெல்லாம் ஒரு கட்டா இருக்க கூடாது ஆயத்தமாக இருக்க வேண்டும் வீட்டுக்கு பழக்கமே கிடையாது போகணும் சரியா தப்பா நம்ம அடுத்தாள் வீட்டுக்கு சும்மா போய் அங்க போய் தொந்தரவு பண்ற பழக்கம் கிடையாது டீசெண்டா வாழக்கூடிய ஆட்கள் ஆனா கத்து சொல்ல மகனே என்னை பற்றி சொல்லும்படி அவன் வீட்டுக்கு போ போனா போகண்டாமா அப்பதான் இந்த பாதம் ரெடியா இருக்கணும் அண்டவரே என் காரியத்துக்கு நான் போறதே கிடையாது இந்த சமுதாயத்தில் அவ்வளவு நல்ல சாட்சி எனக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது ஆனால் இயேசுவின் காரியத்துக்காக நம்முடைய பாதங்கள் அழுக்காக்கப்படவும் நம்முடைய பாதங்கள் சில பாடுகளை அனுபவிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அலிலூயா அலிலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அலிலூயா அமேன் ஆகவே இவள் இந்த ரெண்டு விஷயத்திலே தயங்கி திணறி கொண்டிருந்தாள் பிறகு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அடுத்தது அவள் கையை கொண்டு கைப்பிடியில வைத்து கதவை திறக்க போனால் பாருங்கள் அதற்கிடையிலே நேசர் ஒரு ஒரு வேலை செய்தார் அவருடைய கையை கை இத கதவு துவாரம் வழி என்ன செய்தாரா விரலை என்ன செய்தார் காண்பித்தார் உடனே இவளுக்கு கொஞ்சம் கூட தேவ அன்பு அவளுக்குள் எழும்பி விட்டது ஒரு காட்சி கிடைத்து விட்டது அல்லவா அப்படித்தானே சில வேளை சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு பரலோக காட்சி ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தேவ வழிபாடான ஒரு வார்த்தை

கையில் நல்ல தைலம் தைலமெல்லாம் பூசிக்கிட்டு படுத்திருந்திருப்பா போல இருக்குது எலும்பி வந்து இங்கே கொண்டு இதை லாக்கில் கையை வைத்து ப்ரெஷ் பண்ணோன்னா அது சொட்டு சொட்டாக என்ன செய்ய ஆரம்பிக்குது வடிய ஆரம்பிக்கு ஐயோ எவ்வளவு காஸ்ட்லி சென்ட் இது இதையெல்லாம் பூசிக்கிட்டு அடிச்சுட்டு நம்ம படுத்துருக்குறோம் இப்போ இது வேஸ்ட் ஆகுதுன்னு அப்படின்னு நினச்சா நினச்சிட்டு அதை ஓவர்கம் பண்ணிட்டா பண்ணி திறந்தால் அவர் போய்விட்டார் அப்போ இந்த காலதாமதம் என்று சொல்லுவது நேசரை இழந்து விடுக இழக்க செய்து விடுகிறது அவளுக்கு வேற எதுவும் தப்பு சொல்ல முடியாது அவளை அப்படியே உறங்கிட்டான்னு சொல்ல முடியாது விழித்திருந்தாள் சத்தம் கேட்காம போயிட்டான்னு சொல்ல முடியாது சத்தம் கேட்டாள் கேட்டு சொல்ல முடியாது கேட்டு எப்படியாவது பிரயாசப்பட்டு எழும்பி நேசரை உள்ளே கொண்டு வரணும்னு விரும்பினா அதுக்கும் அப்புறம் எழும்பவும் செய்தாள் எல்லாம் செய்தா கதை கடைசியில கதவும் திறந்தாள் ஆனா விஷயம் என்ன காலதாமதம் இந்த ஒரு காலதாமதத்து நிமித்தமா ஆசை இருந்தோம் உள்ளத்திலே பல அந்த வாழ்க்கையில் வந்த தடைகளை அவள் மேற்கொண்டு ஜெயம் எடுத்தும் கூட லேட் லேட் நீ ஜெயம் எடுக்க வேண்டிய நேரம் ஜெயம் எடுக்காமல் காலம் கடந்த பிறகு ஜெயம் எடுத்தால் நேசரை கண்டடைய முடியவில்லை இது ஒரு மகாபுரிய எச்சரிப்பு அல்லவா இல்லாதவன் அடையாம போனான்னு சொன்னா அது வேற இருந்தோம் இந்த அனுபவங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் இருந்தோம் நாம் இழந்து போகக்கூடிய ஒரு பயங்கரமான எச்சரிப்பின் விஷயம் காலதாமதம் காலதாமதம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர் அந்த நமக்கு உடனே செய்தால் நிறைய பிரயோஜனங்கள் உண்டு காலதாமதித்தால் பிறகு லேட்டா அவருக்கு வாசல் திறந்து பிரயோஜனம் இல்லை வாலிப சகோதரனே சகோதரியே இன்று உன் இதய வாசலை இயேசு தட்டுவார் என்றால் நீ அடுத்த வருஷம் நான் இயேசுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா இந்த கதையாத்தான் இருக்கும் அப்புறம் அடுத்த வருஷம் வாசல தரப்பா அவர் இருக்க மாட்டார் அவர் வந்து அங்க நிக்க மாட்டார் அதனால நம்ம புரிந்து கொள்ளணும் கர்த்தர் இந்த வருஷம் ஊழியத்துக்கு அழைக்கிறார் நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு அடுத்த வருஷம் வாரேன்னு சொன்னா நீ அடுத்த வருஷம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வருவா கர்த்தர் அங்க இருக்க மாட்டார் உன்னை அழைத்து உன்னை கைப்பிடித்து நடத்துறதுக்கு அவர் இருந்தா தானே இழந்து விடுவாய் இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு எத்தனையோ பேர் ரட்சிப்பை இழந்திருக்கிறாங்க ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்த வேளையிலே எனக்கு இன்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது இதையெல்லாம் முடிச்சிடுறேன் ஒருத்தி எப்படி தான் ஆண்டவர் ஒரு தேவதாசனை அனுப்பி அவளுக்கு ரட்சிபின் செய்தி சொல்லும் பொழுது அவள் சொல்லுவாளாம் இன்னும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அங்கே கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு வரேன் கடைசியில் அவள் ஒன்றும் முடிக்கவும் இல்லை வரவும் இல்லை பயங்கரமான ஒரு வியாதி படுக்கையில் பொழுது தான் அவளுக்கு உணர்வு வந்தது ஆனா அப்புறம் இந்த ஊழியக்காரர் போய் சொல்லுவாராம் நீ இப்போ மாதிரி இயேசுவை ஏற்றுக்கம்மா அவ சொன்னாலாம் எனக்கு விருப்பம் இருந்தாலும் இனி எனக்கு அதற்கு வாசல் இல்லை ஏன்னா நான் எவ்வளோ பார்க்குறேன் இயேசுவை தேடணும்னு இந்த வியாதி படுக்கையில நான் முயற்சிக்கிறேன் ஆனால் எனக்கு அதுக்குள்ள எந்த ஒரு உணர்வும் வரல அதனால எனக்கு இனி அந்த கதவை அடைபட்டு போயிட்டு அதனால நீங்க வந்து இனி எனக்கு சுயசைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க இது மாதிரி ஒரு ஒருத்தி கிட்ட நான் சுவிசேஷன் சொன்னேன் அவள் கேட்காம அவளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம்லையும் அவருடைய வழியிலையும் போயிட்டா இப்போ நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் ஆன பிறகு அவ தேட முயற்சிக்கிறா ஆனால் தேவன் அவளுக்கு இடம் கொடுக்கல என்கிற ஒரு எச்சரிப்பை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு அந்த ஊழியக்கார்ட்ட அவள் சொன்னாலாம் அப்போ பாருங்கள் இப்படி ஒன்று உண்மையாய் நடக்கிறது ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் தேவன் நம்முடைய இதயவாசில திறக்கும் பொழுது நாம அந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டு லேட்டா போய் திறந்தோம்னா அவர் அங்கே இல்லை பிறகுவா தருத்தருவா ஓடுகிறாள் அது கீழே வாசிக்கும் பொழுது கடைசி வரை கண்டடையாம தேடிக்கொண்டிருக்கிற பரிதாப நிலைமையை நாம் பார்க்கிறோம் எனவே ஒருவருக்கும் அந்த நிலை வரக்கூடாது இன்று ஒருவேளை இந்த பிரசங்கத்தின் மூலம் உங்கள் இதய கதவை தட்டுகிறாரா அல்லது ஏற்கனவே உங்களுடைய இதய கதவை தேவன் தட்டி கொண்டிருக்கிறாரா ஏசு தட்டி கொண்டிருக்கிறாரா இதயத்தை தரவுங்க இயேசுக்கு இடம் இயேசு சொல்றதை கேளுங்க அவரோடு கூட ஐக்கியப்படுங்க ஜபத்துல விழித்திருக்கும்படியாக ஸ்தோத்திரத்துடன் கூட பஸ்தவான்களுக்காய் ஜெபிக்கிற ஜபத்துடன் கூட ஆவியில் நிறைந்த ஜபத்தோடு சகலவிதமான வேண்டுதலோடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு விழிப்பாக இருங்கள் கர்த்தரியே சுச்சீக்கிரம் வரப்போகிறார் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா இன்றைக்கு ஒருவேளை உங்கள் இதய கதவை இயேசு தட்டி கொண்டு இருக்கிறார் என்றால் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு உங்கள் இதயத்தை திறந்து கொடுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா என் வாழ்க்கையிலே நீங்களும் ஆண்டவரே பந்தி இருங்க ஆண்டவரே என் குடும்பத்தோடு நீங்கள் இருங்க அண்டவரே என் இதய வாசலை உமக்காக நான் திறக்கிறேன் நான் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனாய் மனுஷியாய் இருந்தோம் இன்றைக்கு ஒரு சோர்வு என்கிற நித்திரைக்குள்ளே இருக்கிறேன் முறுமுறுப்பு எனக்குள் வந்திருக்கிறது அண்டவரே இந்த ஆகாதவர்களோடு உள்ள ஒரு ஐக்கியம் எனக்கு இருக்கிறது அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க பரிகாசம் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க முறுமுறுக்கிற கூட்டமாக இருக்கிறாங்க இனி அதை விட்டு நான் விலகி அண்டவரே ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களோடு நான் இணைந்து கொள்ளப் போகிறேன் உமக்காக ஜீவிக்கிறவர்களோடு அதிக நேரம் செலவு பண்ண போகிறேன் பிரைஸ் லார்ட் லாட் த லாட் சொல்லுங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் கர்த்தரோடு ஒவ்வொருவரும் பேசுங்கள் இது உங்களுக்கு நீங்கள் பேச வேண்டிய நேரம் த லாட் ஹாலே லூவியா ஹாலி லூவியா என் சகோதரியே என் மனவாளியே என் புறாவே கதவை திற என்று சொல்லி நேசர் கதவை தட்டி நிற்கும் பொழுது நீ அதையும் இதையும் பார்த்து கொண்டு என் பாதம் அழுக்காகி விடுமா வஸ்திரத்தை திரும்ப உடுக்க முடியுமா படுக்கையிலிருந்து எழும்ப முடியுமா என் வாசனை திரவியங்களை நான் இழக்க முடியுமா என்று சொல்லி உலக சந்தோஷங்களை அநித்தியமான பாப சந்தோஷங்களை விட்டுவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா நேசர் உன்னை தொடும் உன் இதய வாசல் கதவை தட்டும் பொழுது வாசல் கதவு துவாரம் வழியாக தமது விரலை நீட்டி மகளே மகனே நான் உனக்காக வெளியே காத்து நிற்கிறேன் இதயத்தை தர வீட்டை தர உன் அறையை தர அலலு

அவளை போல காலதாமதம் ஆகி விடாதிருங்கள் அவளை போல காலதாமதம் ஆகி விடாதிருங்கள் இன்றைக்கு எழும்புங்கள் உன் லேப்டாப்புக்குள்ளே உன்னுடைய எலக்ட்ரானிக் அந்த இதுக்குள்ளே நீ எதெல்லாமோ வைத்து லாக் பண்ணி வைத்திருக்கிற சீக்கிரட் கோட் போட்டு வைத்திருக்கிற உன் பெற்றோரால் அதை திறந்து பார்க்க முடியாது உன் நண்பர்களால உன்னுடைய சகோதர சகோதரிகளால் அது திறந்து பார்க்க முடியாது பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி இருக்கிற ஆனால் இப்ப கத்த சொல்றார் அங்கே நான் கதவை தட்டி கொண்டு நிற்கிறேன் அதற்குள் நான் வருவதற்கு நீ எனக்கு திறந்து கொடு திறந்து கொடு என்று சொல்லுகிறார் உன் இதயத்தின் ஆழத்தில் உன் அந்தரங்க சிந்தனை அறையிலே பலவிதமான சிந்தனைகளை உலகத்தினுடைய பாவ சந்தோஷங்களை நீ உள்ளத்திலே வைத்து அதை மற்றவர்களோடு யாருக்கும் தெரியாதபடி உள்ளே பூட்டி வைத்திருக்கிறாய் கர்த்தரி பொழுது இதய வாசலை தட்டுகிறார் வாலிபனே மகனே மகளே அந்த அறைக்குள் நான் வருவதற்காக உன் இதய வாசல் வாசலை தட்டுகிறேன் திறந்து கொடு என்று சொல்லி கர்த்தரா இயேசு தட்டி கொண்டிருக்கிறார் நீ திறப்பாயா நீ திறப்பாயா அல்லது சுலமித்திய போல காலதாமதம் செய்வாயா இன்றைக்கு நீ திறந்து கொடுத்தால் இயேசு உனக்குள் வருவா இயேசுக்கு உனக்கு ஒரு அழகான ஐக்கியம் வரும் ஓ ஹாலூயா 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 பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரோடு பேசுகிறீர்கள் எல்லாரும் வாய் திறந்து பேசுங்கள் ஆண்டவரோடு ஆமேன் ஆமேன் ஒருவர் கூட கத்தரோடு பேசாதவர்களாய் இந்த கூட்டத்தை விட்டு எழும்பி போகக்கூடாது சத்தத்தை உயர்த்தி பேசலாம் கத்தரோடு பேசலாம் ஓ க்ளோரி ஹலலூயார் நான் எப்பொழுதும் ஜபம் பண்ணும்படி கிருப்பைத்தார் பரிசுத்தவன்களுக்காய் ஜபிக்க கிருபை தாரும் அப்பா குறைவுகளுக்காக ஜபித்து சுமக்க கூடிய கிருபை தாரும் சகலவிதமான வேண்டுதல் செய்ய கிருபை தாரும் எல்லாரும் கேட்போம் எல்லாரும் கேட்போம் விழித்திருக்கிற கிருபை தாரும் ஓ க்ளோரி 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 ஆவியில் நிறைந்து ஜபிக்க கிருபை தாரும் பிரைஸ் பிரைஸ் நேசர் எந்த காரியத்துக்காக என் இதயத்தை தட்டினாலும் உடனே என் இதயம் திறக்கப்படத்தக்கதாக ஆயத்தமா என்னை Hallelujah Amen Amen எல்லாரும் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த சூலமித்தியை போல நாம் கத்தர்காய் கதவை திறக்கிற கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆனால் அவளை போல காலதாமதமாகாதபடி கத்துடைய வேளையில் கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் சூலமித்தி நீர் அவளுடைய வீட்டு வாசலை தட்டின பொழுது உமக்காக திறந்தாள் ஆனால் இடையில் அவள் சந்தித்த பல தயக்கமான தயக்கத்தை உண்டு பண்ணின சூழ்நிலைகள் நிமித்தமாக காலதாமதப்படுத்தி விட்டாள் நீரோ போய்விட்டு அந்த ஒரு சங்கடமான நிலை இந்த வார்த்தையை பேசுகிற எனக்கோ இந்த வார்த்தைகளை கேட்கிற எந்த ஒரு சகோதருக்கோ சகோதரிக்கோ ஒருபொழுதும் வரக்கூடாது என்று ஜெபிக்கின்றோம் நீர் எங்களுக்காக எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் உடனே வாசல் திறந்து ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரம் மாத்திரமல்ல உமது திருவருகை சீக்கிரமாய் சம்பவிக்க இருக்கிறது அதிலே நாங்கள் இதுபோல போல தயங்கி கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாம் இழந்து போவோமே அதற்கு நாங்கள் ஆயத்தமாய் வாழும்படியாய் கிருபை தாருமப்பா இப்பொழுதும் எங்களை ஒவ்வொரு முறை நீர் சந்திக்கும் பொழுதும் ஆயத்தோடு இதயத்தை திறந்து வாழ்க்கையை திறந்து இயேசுக்கு இடம் கொடுத்து இயேசுக்காக வாழும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாரும் உள்ள நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் ஆசிர்வாதம் மனமெழ்ச்சியும் தெய்வ கிருபையும் பெறுகிற ஒரு வாரமாக இருக்கட்டும் தெய்வம் செழிக்கும்படி வறட்சி மாறும்படி தேவையான நல்ல மழைகளை தந்து தேசத்தை பண்ணும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே இன்னும் ஆண்டு தேசத்து நடக்கிற எல்லா தீமைகளை அகற்றும் தெய்வ மக்கள் நடுவிலே பிசாசு எடுக்கிற பொல்லாத முயற்சிகள் அவைகளெல்லாம் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு சபைகள் பர்சுத்தாவின் ஆறுதலோடு சமாதானத்தோடு கொண்டு வளர்ந்து பெருக தெய்வ மக்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க நீர் உதவி செய்யும் அண்டவரு இதயத்தின் வாசலை தட்டுகிற உமக்கு எப்பொழுதும் நாங்கள் திறந்து உம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றும்படி வாழ்க்கை அர்ப்பணித்து ஜீவிக்கின்ற ஒரு உள்ளங்களாய் எங்களை மாற்றும் உமது நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்